வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 1 இயர் பேபிக்கு ஹெட்பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மல்டி கலர் அக்ரலிக் யான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த யான் இருக்கோ உங்ககிட்ட அந்த யான் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் 4 mm ஹூக் சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போது 6 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 6 செயின் போட்டுட்டு அடிஷ்னலாக இன்னொரு செயினும் வந்து போடுறேன். அந்த ஒரு செயின் வந்து டேர்னிங் செயின். ஸோ நீங்கள் வந்து 4 செயின்ஸ் கூட போட்டுக்கலாம், பட் அடிஷ்னலாக ஒரு செயின் போட்டு டேர்னிங் செயின் ஒன்று போடணும். ஸோ ஈவன் நம்பர்ஸில் தான் வந்துட்டு உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் செயின் இருக்கணும். இப்போது நம்ம வந்து ஹூக்கோட செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ நமக்கு வந்து இந்த ரோவில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். 6 சிங்கிள் க்ரோஷே கிடச்சதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு ஒரு டேர்னிங் செயின் போட்டு நெக்ஸ்ட் ரோக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டோட்டலாக வந்து 3 டைம்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுறது 1 டைம் அதில் இன்க்ளூட் ஆகிடும். அதை தவிர்த்து அடிஷ்னலாக இன்னும் 2 ரோஸ் வந்துட்டு இதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரோ 5ல இருக்கோம். இந்த ரோ 5க்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 1/2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு 1/2 டபுள் க்ரோஷே போடும்போது 6 1/2 டபுள் க்ரோஷே வரும். அதை தவிர்த்து ஒரு டேர்னிங் செயின் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ரோ 5 முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோ 2லேருந்து ரோ 5 வரைக்கும் திரும்பவும் இன்னொரு வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரோ 2 டு ரோ 5 என்னென்னா ரோ 2, 3, 4 இந்த 3 ரோஸ்லேயும் வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ரோ 5ல மட்டும் ஒரு ஒரு 1/2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ எல்லா ரோஸ்லேயும் வந்துட்டு ஒரு டேர்னிங் செயின் போடுறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது. Thank you.
நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரோ டூ டு ரோ ஃபோர் மட்டும் இன்னொரு வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரோ டூ டு ரோ ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து த்ரீ ரோஸ் வந்து போட்டுட்டு வரணும். இந்த ரோவில் நம்ம வந்து த்ரீ டேர்னிங் செயின் வந்து போட்டுருக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் வந்து போட்டுக்கணும். ஸோ அந்த செயின் போட்டதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின். ஸோ திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின் வந்து போடணும். ஸோ இந்த ரோ வந்து இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இது முடித்ததுக்கப்புறம் ரோ டூ டு ரோ ஃபைவ் வந்து இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரெண்டு வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ஹெட் பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 1 இயர் பேபியோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸோட மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணணும். ஸோ நம்மளோட இந்த என்டையர் ஹெட் பேண்டோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆர் டூ டு ஆர் ஃபைவ் வந்து டூ டைம்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர் டூ டு ஆர் ஃபோர் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு ஆர் சிக்ஸ், ஆர் சிக்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் க்ரோஷே ரோ தான் வந்து ஆர் சிக்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு வாட்டி போட்டுக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்துட்டு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கணும். இப்போது நான் பண்ணியிருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து எவ்வளோ லென்த் வந்து அதாவது எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு வந்து டோட்டலாக 48 சென்டிமீட்டருக்கு வேணும். ஸோ 48 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் நான் இந்த பேட்டர்னை வந்துட்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 47 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ நான் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து கம்மியாகவே வந்து பண்ணியிருக்கேன், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுன்றதுனால. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது வந்து ஃப்ரண்ட்டாக வச்சுக்க போகிறேன், அதை வந்து பேக்காக வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து ஹூக் வச்சும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் ஹூக் வச்சு அதாவது இந்த க்ரோஷெட் ஹூக் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல, அதனால் ஒரு செயின் ஆல்ரெடி போட்டுவிட்டேன். இப்போ வந்து நூல் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நீடில் வச்சு தான் வந்துட்டு இதை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த நீடில் வச்சுட்டு நான் இந்த சைடையும் அந்த சைடையும் வந்துட்டு இது ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி நீடிலில் வச்சு பண்ண வேணாம், நான் க்ரோஷெட் ஹூக்லேயே வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரோஷெட் ஹூக்லேயே வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ ரெண்டு எண்ட்லேயுமே வந்துட்டு இருந்த நூலை வந்துட்டு தனித்தனியாக இருந்த நூலை வந்துட்டு நான் ரெண்டு வாட்டி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ போட்டதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்த நூலை வந்து உள்ளே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண இடம் வந்துட்டு நமக்கு அப்படியே விஷுவலாக தெரியறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரோஷியட்டில் அப்ளிக் பண்ணி அது மேலே வந்து வச்சு அதை நம்ம மறைச்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணல, நான் அப்படியே தான் விட்டுட்டேன். ஸோ நம்மளோட ஹெட் பேண்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். So thanks for watching.